வாங்க வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? போன பகுதியில் அந்த தந்திரலோகன் அந்த பெண்ணை தேடிக்கிட்டு அந்த நகத்தை வச்சுக்கிட்டு அங்கங்கே தேடி அலைஞ்சு இப்போ ராட்சச பறவைகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் இல்லையா? இப்போது அந்த ராட்சச பறவை நாளை காலையில் வா, நம்ம அந்த பெண்ணை தேடிட்டு போயிடலாம், அந்த தீவுக்கு போகலான்னு சொல்லி சொன்னதின் பேரில் காலையில் அந்த ராட்சச பறவை வந்து இவனை கூட்டிக்கிட்டு கிளம்பிச்சு. இவன் அது முதுகில் ஏறிக்கிட்டான். அந்த பறவை ஒரு ஏழு சமுத்திரங்கள், பல தீவுகள், பல மலைகள் இவைகளெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கு. போகும்போது இவன் கேட்குறான், ஒவ்வொரு இடத்தையும் பேரை சொல்லிக்கிட்டு வான்னு. ஒரு தீவை தாண்டும்போது அப்போது அந்த ராட்சச பறவை சொல்லுது, இந்த தீவுக்கு பேர் நவரத்ன தீவு அப்படின்னு சொன்னது. உடனே இங்கே என்ன விசேஷம்னு அவன் கேட்குறான். இங்கே நிறைய நவரத்தனங்கள்லாம் கிடக்கு, குவிஞ்சு கிடக்குது, அதனால் இதுக்கு நவரத்ன தீவுன்னு பேர் அப்படின்னு அந்த ராட்சச பறவை சொன்னது. உடனே கொஞ்சம் இறக்கி வா, ஒரு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த தந்திரலோகன் அந்த ராட்சச பறவைகிட்ட கேட்குறான். அதுவும் சரின்னு கீழே இறங்குது. அங்கே இவன் என்ன பண்ணுறான், பார்த்து நவரத்தனங்களை பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி, அதாவது எவ்வளவு தூரம் சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மூட்டையை கட்டி அந்த பறவை மேலே திரும்ப வந்து உட்காந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நேர மல்லிகாபுரங்கிற ஊரில் கொண்டு வந்து அந்த ராட்சச பறவை இவனை இறக்கி விடுது. நீ தேடிக்கிட்டு வந்த பெண் இங்கே தான் இருக்கிறா, நீ அவளை போய் பார்த்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்ப எனக்கு இந்த இறகை வச்சு ஒரு சாம்பிராணி புகை போட்டின்னா நான் உடனே உன்னை திரும்ப வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு அந்த பறவை திரும்பிடுது. இவன் இந்த நவரத்தனங்களெல்லாம் அள்ளிட்டு வந்தான் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கடை வீதியில் போய் வியாபாரி மாதிரி கடை போட்டுடுறான். அங்கே வர்ற மக்கள் வியாபாரிகள் அத்தனை பேரும் இவனுடைய நவரத்தன குவியலை பார்த்து ஆச்சரியப்பட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் மிகப்பெரிய வியாபாரி ஒருத்தர் இருக்கிறான், அவன் நவகோடி நாராயண செட்டின்னு பேர். அந்த ஊரில் அவன் முக்கியமான புள்ளி, அவ்வளோ பெரிய பணக்காரன். அவனும் இந்த வைரம் நவரத்தனம் மரகதம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுற அந்த செட்டியார். அவன் தன் மகள் சங்கீத சாகித்ய சரச சல்லாப உல்லாச ருக்மிணி, அவளுடைய அவ்வளவு நீளமான பேர், இப்போ இனிமேல் நம்ம வெறும் ருக்மிணின்னே சொல்லுவோம். அந்த நாராயண செட்டி மகளையும் அழைச்சிக்கிட்டு அந்த கடத்தெருவுக்கு வந்து இந்த வியாபாரி யார், நம்ம தந்திரலோகன் வியாபாரியாக உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கிட்ட வந்து அந்த நகையை வாங்குறதுக்கு மகளையும் கூட்டிக்கிட்டு வர்றார். அப்போது ஐயா புதுசாக இருக்க இந்த ஊருக்கு நீ யாருன்னு கேட்குறான். அவன், நானும் ஒரு செட்டியார், நானும் வியாபார நிமித்தமாக அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய நவரத்தனங்களை எல்லாம் யார் கேட்குறாங்களோ, என்னுடைய நகைகள் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கங்கன்னு அந்த நாராயண செட்டிக்கிட்ட நம்ம தந்திரலோகன் சொல்கிறான். அவர் நாராயண செட்டிக்கு, ஓ நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு சொந்தக்கார மாதிரி இருக்கிறான் இவனை, இவனுக்கிட்ட நகையும் வாங்குவோம், இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், இவனோட உறவும் வச்சுக்கலான்னு அந்த நாராயண செட்டி நினைக்கிறார். அப்போது இந்த தந்திரலோகன் அவருடைய நாராயண செட்டியுடைய மகளை பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பிரமிப்பாயிடுது. ஆகா, அந்த கோயிலில் பார்த்த சிலை மாதிரியே இவன் இருக்கிறா, இவளை பார்த்து தான் அந்த சிலை வடித்தது மாதிரியே இருக்குது. ஆக நம்ம ராஜகுமாரன் ஆசைப்பட்டது இவளைத்தான், இவளை எப்படியாவது நம்ம இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போய் நம்ம ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். உடனே நாராயண செட்டிக்கிட்ட ஒரு சிநேகமாயிடுறான், வியாபாரிங்கிற முறையில் சிநேகமாகி இன்றைக்கி அவங்க வீட்டில் தங்கலான்னு கேட்குறான். ஆமாம் வாங்க தங்கலான்னு அவர் கூப்பிட்றாரு. அவன் வீட்டில் போய் தங்குறான். ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுது. இந்த ருக்மிணிக்கு இந்த வியாபாரி இருக்கான் இல்லையா, யார், நம்ம தந்திரலோகன், அவன் மேலே அவளுக்கு ஆசை வந்துடுது. ஆஹா, நம்ம செட்டியார் இனத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஊரில் வாழலாம், இவனும் பெரிய பணக்காரன், நிறைய நவரத்தனங்கள்லாம் வச்சுருக்கிறான்னு சொல்லி ஆசைப்பட்றான். அதை போய் அந்த தந்திரலோகன்கிட்ட சொல்கிறான், நான் உன் மேலே மோகித்து இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழலாம் அப்படின்னு அந்த ருக்மிணி தந்திரலோகன்கிட்ட போய் கேட்குறான். அதுக்கு தந்திரலோகன் சொல்கிறான், அம்மா
நான் எனக்காக இங்கே வரல, உன் மாதிரியே ஒரு சிலை இந்த ஊரில் மந்தாகினிபுரங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு காட்டில் இருக்குது. அந்த சிலையை பார்த்து என் ராஜா மோகித்து கல்யாணம் பண்ணால் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அங்கே ஒத்தக்காலில் நின்று சாமி கும்பிட்டு கிடக்கிறாரு. அதனால் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதனால் என் மேலே மோகிக்காதே, வா உன்னை கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். தான் ராஜகுமாரன் இவளுக்காக ஒத்தக்காலில் நிற்கிற கதையை சொன்ன உடனே அவள் பிரமிப்பாயிடுறான். நமக்காக ஒருத்தனா, நம்ம ஒருத்தனை விரும்புகிறோம், ஆனால் நம்மளை ஒருத்தன் நம்மளை பார்க்காமலே விரும்பி ஒத்தக்காலில் நிற்கிறானேன்னு சொல்லி அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுது. ஆகா, நம்ம விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவனை நம்ம தேடி போகிறது தான் சரி, நம்ம அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் நீங்கள் தந்திரவள்கிட்ட சொல்கிறா, நான் விருப்பப்படுறேன், நீ எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசி என்னை கூட்டிகிட்டு போ, என்னை விரும்புகிறவன நான் கல்யாணம் பண்ணுறதுல தான் ஒரு நியாயம் இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவன் தந்திரவள்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் நாராயண செட்டியவும் அவருடைய மனைவியும் போய் அந்த தந்திரலோகன் போய் பார்த்து, என் நண்பன் ஒருத்தன் அரசகுமாரன் ஒரு காட்டில் இருக்கிறான், அங்கே ஒரு கோயிலில் ஒரு சிலையை பார்த்தான், அந்த சிலையை பார்க்கும்போது உங்கள் மக மாதிரியே இருக்கு, அதை பார்த்ததுலேருந்து கல்யாணம் பண்ணால் இந்த சிலை மாதிரி இருக்கிற உண்மையான பெண்ணை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்தக்காலில் இருந்து அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். அவனுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன், உங்கள் பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணை அந்த ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, சரி நம்மளும் வியாபார இனத்தை சேர்ந்தவங்க, பொண்ணு கேட்குறவனும் ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவன், அது அரசனுடைய மகன் இளவரசன், அவனுக்கு கொடுக்கறது நல்லது, பொண்ணும் வசதியான இடத்துல வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி என் பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த நாராயண செட்டியும் அவருடைய மனைவியும் தன் மகளை இவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. நீ போய் உன் நண்பனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சந்தோஷமாக இருங்க, பின்னாடி நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவன் அந்த சமுத்திரக்கரை ஓரமாக வந்து அந்த ராட்சச பறவையினுடைய இறகை எடுத்து ஒரு சாம்பிராணி புகையை போட்டு அந்த பறவையை நினச்சி கண்ணை முடி நிற்கிறான். உடனே ராட்சச பறவைகள் அங்கேருந்து வருது, இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிக்கிட்டு அந்த இளவரசன் தங்கியிருந்தான் இல்லையா அந்த கோவில் நேராக அங்கே கொண்டு போய் விடுது. அவன் அங்கே விடும்போது அந்த தந்திரலோகன் சொல்கிறான், அம்மா ருக்மிணி நீ உள்ளே போ, அந்த சிலைக்கு முன்னாடி என் நண்பன் இளவரசன் சிலையை பார்த்துக்கிட்டு நிற்பான், நீ அவன்கிட்ட போய் இந்த சிலையில் இருக்கிறது நான் தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு போய் நில்லு, அவன் உடனே என்னை எங்கேன்னு கேட்பான், என்னை கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் செத்து போயிட்டான்னு சொல், அதுக்கு என் நண்பன் எவ்வளவு என் மேலே அன்பு வச்சுருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ருக்மிணி தேவியை அந்த இளவரசன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறான். இப்போ ருக்மிணி தேவி என்ன பண்ணுறா, நேராக அரசகுமாரன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே அரசகுமாரன் சிலையை பார்த்துக்கிட்டே நிற்கிறான், இவளும் அந்த சிலையை பார்க்குறான், என்ன நம்ம மாதிரியே ஒரு சிலை இருக்குதுன்னு சொல்லி இவளும் ஆச்சரியப்பட்டு அரசகுமாரனை கூப்பிடுறான். அவன் திரும்பி பார்த்து அந்த சிலை உயிரோடு வந்த மாதிரியே பக்கத்தில் ருக்மிணி நிற்கிறான். இதை பார்த்து பிரமிப்பாயி, இந்த சிலையில் இருக்கிறது நீதானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறான். அவளும் ஆமான்றான். சரி என்னை கல்யாணம் பண்ணிக்க, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு, சரி என்னுடைய நண்பன் எங்கே போனான்னு கேட்குறான். அதுக்கு ருக்மிணி சொல்கிறா, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தோம், என்னை இறக்கி விட்டுட்டு அந்த கோயிலில் என் நண்பன் அரசகுமாரன் இருக்காரு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படி திரும்பி நான் பார்க்கறது கிடையில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டார். எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியல. இப்படி சொன்ன உடனே தன் நண்பன் செத்து போயிட்டான்ங்கிற கேள்விப்பட்டவுடனே அதிர்ச்சி அடைந்த அந்த மதன மோகன், அதை இளவரசன், அவன் என்ன பண்ணுறான், ஆஹா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு இந்த சிலையில் இருக்கிற பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான், ஆனால் வர்ற வழியிலே செத்து போயிட்டானே, ஆஹா என் நண்பன் உயிர் போய் நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னு துக்கித்து அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து அவன் குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ருக்மிணி தேவி, ஐயோ இவனை நம்பி இந்த ஊருக்கு வந்தான், இவதானே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வந்தான், இவனே செத்து போயிட்டானே, இனிமேல் வாழ்றதில் அர்த்தம் இல்லை, நம்மளும் செத்து போகலாம் அப்படின்னு அதே கத்தியை எடுத்துக்கிட்டு இவளும் குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். ரொம்ப நேரம் ஆயுது. இந்த மந்திரி குமாரன் இவருக்கான் யார் தந்திரலோகன் இருக்கான் இல்லையா, இந்த ருக்மிணி தேவி உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போய் ராஜாவோட என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் செத்து போயிட்ட சொன்னதுக்கப்புறம்
அந்த மதனமோகன் என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கிறத நம்ம நேராக போய் பார்க்கலான்னு அந்த மந்திரிகுமாரன் நேராக உள்ளே போகிறான். அங்கே போனால் இவங்க ரெண்டு பேரும் செத்து கீழே கிடக்கிறாங்க. ஐயோ, நம்ம சொன்ன பொய்னால இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களே, நாமளும் உயிர் வாழ்றதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து இவன் குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். மூணு பேர் செத்து கிடக்கிறாங்க. அப்போ தற்செயலாக அந்த தர்மகர்த்தா உள்ளே வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, என்னடா நம்ம கோயிலில் வந்து இந்த மூணு பேர் செத்து போயிட்டான், நம்ம கோயிலில் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு தவறு நடந்தது தான் நம்மளை சொல்லிடுவாங்க, அதனால் நம்மளும் உயிர் வாழ்றதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த தர்மகர்த்தா அவன் குத்திக்கிட்டு செத்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஊர் மக்கள் அங்கே வர்றாங்க. பார்த்தா நாலு பூனை அங்கே கிடக்கு. போய் அம்மனுக்கிட்ட போய் வேண்டுறாங்க, அம்மா இங்கே நாலு பூனை கிடக்கு என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மன் அந்த நாலு பேரையும் உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. இந்த கதையை திரைச்சீலை விக்ரமாதித்தன்ட்ட சொல்லிட்டு, இதில் யார் பண்ணது நியாயம்னு விக்ரமாதித்தா நீ சொல்லு, இதில் செத்து போனது யார் செஞ்சது நியாயம் அப்படின்னு. இவன் விக்ரமாதித்தன் அவளை எப்படியாவது பேசாம நடத்திய பேச வைக்கணுங்கிறதுக்காக செத்து போனது இந்த மந்திரிகுமாரன் செத்து போனது நியாயம்னு சொல்கிறான். உடனே அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கத்தில் இருந்த பேசாமடைந்து சொல்கிறான், அது எப்படியா, வீணா செத்து போனது வந்து அந்த தர்மகர்த்தா தான் வீணா செத்து போனது அப்படின்னு அவன் சொல்கிறான். அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே மூணு தடவை பேசியாகணும், முதல் தடவை பேசிட்டான் இல்லையா. உடனே திரைச்சீலை, நான் கதையத்தோடு முடிச்சுக்கிறேன், நீ அடுத்த கதையை கேட்கணுன்னா அவள் போட்டிருக்கிற ரவிக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறது. சரி, இப்போது ரவிக்கு என்ன கதை சொல்ல போகுதுங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போமா.